உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அக்கா, நீங்க சொல்ற மாதிரி நான் கல்யாணத்தை நிறுத்தினா கூட அவங்களுக்கு உங்க மேலயும் அந்த பொண்ணு மேலயும் இருக்கிற கோபத்துல கண்டிப்பா வேற ஒரு பொண்ணை பார்த்து ரகுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கதான் போறாங்க. ஏன் அந்த பொண்ணு நானா இருக்க கூடாது? அவங்களுக்கு ரகுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறத விட அந்த பொண்ணுக்கும் ரகுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் செய்யறாங்க. இப்ப சொல்லுங்கக்கா, நான் என்ன பண்ணணும்? என்னக்கா, இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு யோசிக்கிறீங்களா? சௌமியா, நான் வேணா இதுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்னக்கா பாக்குறீங்க, ஏன் கல்யாணத்தை நிறுத்த நானே ஐடியா சொல்றேன்னா? நான் ஒன்னும் லவர்ஸ பிரிக்கிறவே இல்லக்கா. அவங்களுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு நினைச்சேன். ஆனா அவங்களுக்கு பின்னாடி ரெண்டு குடும்பம் ஒண்ணு செய்யறோம்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான். குடும்பம் இல்லாதவளுக்கு தான் அதோட வலி தெரியும். நான் தனி ஆள் தான். நான் ஒருத்தி விட்டு கொடுத்து ரெண்டு குடும்பம் ஒன்னு செய்யறதுன்னா கண்டிப்பா அதை விட்டு கொடுப்பேன். அது மட்டும் இல்லாம விருப்பம் இல்லாத ஒருத்தரை கல்யாணம் பண்ண கூடாது. நான் ஆசைப்பட்ட ரகுதான் எனக்கு கிடைக்கல, அவர் ஆசைப்பட்ட பொண்ணாவது அவருக்கு கிடைக்கட்டுமே. சௌமியா, உனக்கு உண்மையிலே ரொம்ப பெரிய மனசு. ஆமா, அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்க்க ஏதோ ஐடியா இருக்குன்னு சொன்னியே, அது என்ன? அக்கா, அத்தை நடத்த போற இந்த கல்யாணம் நடக்கட்டும். என்னது நடக்கட்டுமா? ஐயோ அக்கா, முழுசா கேளுங்க. இந்த கல்யாணத்துக்கு அத்தைக்கு தெரிஞ்ச சொந்த பந்தம்னு நிறைய பேர் வருவாங்க. அத்தனை பேருக்கு முன்னாடியும் ரகு வாத்தி லவ் மேட்டர் நம்ம போட்டோ எடுப்போம். அப்போ அத்தையால ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல? இருக்கிற விஐபிங்க, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க அத்தனை பேரும் லவ் பண்ற ரகு வாத்திய சேர்த்து வைப்பாங்க. இதுதான் அவங்கள ஒண்ணு சேர்க்க சரியான சந்தர்ப்பம். சூப்பர் ஐடியா சௌமியா. சௌமியா, இதுல உனக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே? வருத்தம் தான்க்கா. அதுக்காக லவ் பண்றவங்கள பிரிக்க கூடாதுல்ல? அவங்கள ஒண்ணு சேர்த்தாதான் உங்க ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரும். அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லாம ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்த சந்தோஷத்தோட நான் இந்த நாட்டை விட்டே போயிடுறேன். நாட்டை விட்டுதான் போவேன், உங்க மனசை விட்டு இல்ல. நீ எங்க போனாலும் உன் மனசுக்கு நீ நல்லா இருப்ப சௌமியா. ரகு, வீட்ல உனக்கு இன்னைக்கு நலுங்கு வைக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமா அண்ணி. வர வெள்ளிக்கிழமை சௌமியாக்கு உனக்கு கல்யாணமாமே. உங்க அண்ணன் முகில கூட்டிட்டு போகும்போது சொல்லிட்டு போனாரு. ஆமா அண்ணி. அப்ப வாத்தியோட நிலைமை சொல்லு ரகு. நீ துரத்தி துரத்தி லவ் பண்ண வாத்திக்கு என்ன நீ இப்ப பதில் சொல்ல போற? ஜானகி அம்மா சொன்னாங்க இந்த பணக்கார பசங்களை நம்ப கூடாதுன்னு. அது ஏன் இப்போ உனக்கு புரியுதா? எல்லாம் உன்ன மாதிரி ஆளுங்களாலதான் நல்லா இருக்கிற ஒரு பொண்ணு மனசை கழிச்சுட்டு அவ மனசுல ஆசைய வளர்த்துட்டு இப்ப அம்மா சொன்னாங்க தாத்தா சொன்னாங்கன்னு வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க நீ தயாராயிட்ட. பண்ணிக்க, தாராளமா பண்ணிக்க. உன் வாழ்க்கைய நீ சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுவ. ஆனா உன்னை லவ் பண்ண பொண்ணு உன்னையே நினைச்சு காலம் புற தனியா வாழ போறா. என்ன ரகு அப்படி பாக்குற? உன்னதான் சொல்றேன். இல்ல வாத்தி, கண்டிப்பா வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும். அவளும் அவளோட வாழ்க்கைய வாழணும். என்ன ஒரு பெருந்தன்மை உனக்கு! இந்த மாற்றத்தை நான் உன்கிட்ட எதிர்பார்க்கல. உன்னால எப்படி வாத்திய விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீ எப்படி இதுக்கு சம்மதிச்ச?
என்னால வேற என்ன நீ பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னு இவ்வளவு சாதாரணமா சொல்றல? எந்த நம்பிக்கையில நீ லவ் பண்ண? வாதி என்னால மறக்க முடியாத அது இதுன்னு என்னென்னமோ லவ் டயலாக் எல்லாம் பேசின. எதுக்கு சௌமியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா? அண்ணி பிளீஸ், என்னை இந்த மாதிரி கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்தாதீங்க. ஒரு கேள்விக்கே உன்னால பதில் சொல்ல முடியலனா உனக்கு எல்லாம் எதுக்கு லவ்? உன் லவ்வுக்காக நாங்கெல்லாம் தேவையில்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். லவ் பண்ற பொண்ண கல்யாணம் பண்ணி காப்பாத்த முடியாது உன்னால? முடியும் அண்ணி, ஆனா அதுக்காக என் அம்மா உயிரெல்லாம் தியாகம் பண்ண முடியாது. ஏற்கனவே வசந்த ஆண்டி இறந்துட்டாங்க, அந்த சோகத்தவே அம்மாவால தாங்கிக்க முடியல. சௌமியா எனக்கு கட்டி வைக்கிறேன்னு அவங்க கிட்ட வாக்கு கொடுத்துருக்காங்க. சொன்ன வார்த்தையை காப்பாத்த முடியாம போயிடுச்சுன்னா அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. சும்மா லூசு மாதிரி பேசாத. நீ வாத்திக்கு அப்ப வாக்கு கொடுக்கலையா? அப்ப அவளுக்கு ஏதாவது ஆனா உனக்கு பரவாயில்லையா? அண்ணி உங்களுக்கு ஒண்ணு தெரியாது அண்ணி, அன்னைக்கு நான் அம்மா கிட்ட வாத்திய லவ் பண்றேன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்ததான் அண்ணன் சொல்றாரு. அம்மா என்ன இப்ப ரொம்ப நம்புறாங்க. உன் அம்மா மட்டுமா நம்புறாங்க, நாங்களும் தான் நம்பணும். வாத்தியும் தான் உன்னை நம்புனா? ஏன், அவ குடும்பமே நம்பிச்சு. நீ வாத்திக்காக அவங்க எல்லாரையும் ஏமாத்தின, இப்ப உன் அம்மாவுக்காக வாத்திய ஏமாத்த போற. அண்ணி நான் வாத்திய ஏமாத்தினேன்னு சொல்லாதீங்க அண்ணி. நானே என் வாழ்க்கையில ஏமாந்துட்டு இருக்கேன். அவ என்னை லவ் பண்ண மாட்டாளான்னு எத்தனை நாள் ஏங்கியிருப்பேன். இப்ப என் சூழ்நிலை சௌமியாவை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என் நிலைமையை நீங்களாச்சும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. என்ன புரிஞ்சுக்க சொல்றேன்? உனக்கு உன் அம்மா உயிர் அவ்வளவு முக்கியம், வாத்தி முக்கியம் கிடையாது. வாத்தி நீ கிடைக்கலன்னு ஏதாவது செஞ்சுக்கிட்டா நீ என்ன பண்ணுவ? சௌமியா கூட நிம்மதியா வாழ்ந்துருவியா? வாத்தி அடாவடியான பொண்ணுதான், ஆனா அவளுக்கு எலகன மனசு. அவ நீ இல்லனா உயிரோடவே இருக்க மாட்டான். வாத்திய கல்யாணம் பண்ணா உன் அம்மா இறந்துருவாங்க, சௌமியாவை கல்யாணம் பண்ணா வாத்தி இறந்துருவான். யார் கூட யார் வாழணும், யாருக்காக யார இழக்கிறதுன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. அண்ணி சும்மா என்னை மிரட்டாதீங்க, நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நான் என் அம்மாவுக்காக பேசிட்டு இருக்கேன். நான் வாத்திக்காக மட்டும் பேசல, உனக்காகவும் உன் காதலுக்காகவும் தான் பேசுறேன். ஐயோ அண்ணி தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கங்க, நான் வாத்திய வேணான்னு சொல்லல. நானும் அவளை லவ் பண்றேன், அவளும் என்னை லவ் பண்றான். ஆனா என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன் முடியாது? முடியாது முடியாது முடியாது.